இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வந்து எவ்வளோ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டாக டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு சீட்டை ஃபஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறேன். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜில் அனதர் பாயிண்ட் ஆஃப் பி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நான் கன்சிடர் பண்ணுறேன். இது பி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. இங்கே ஆக்டாகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பார்த்தா அப்படின்னா எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா அவே ஃப்ரம் த சோர்ஸ். இப்போ இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை குறிக்குது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அவே ஃப்ரம் த சோர்ஸ், அவே ஃப்ரம் த சோர்ஸ். ஸோ இதே இது சம்டைம்ஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்துச்சு அப்படின்னா, நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா என்ன அது பாயிண்ட் பீல. ஸோ டுவர்ஸ் த சோர்ஸ். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ் டுவர்ஸ் த சோர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு டைரக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஃபஸ்ட்டு அஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அவே ஃப்ரம் த சோர்ஸ், நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா டுவர்ட்ஸ் த சோர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த டெஸ்ட் சார்ஜ். ஸோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை ஒரு டெஸ்ட் சார்ஜ் கியூ நாட் அப்படின்னு. இப்போ டெஸ்ட் சார்ஜ் கியூ நாட்டில் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா, E வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டர் க்யூ நாட் அப்படின்னு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா படிச்சிருக்கோம். இதுலேருந்து நம்ம ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃப் வெக்டர் ஈக்குவல் டு க்யூ நாட் இன்டு ஈ வெக்டர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ இதை எப்படி பாசிட்டிவ் சார்ஜில் எப்படி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, நெகட்டிவ் சார்ஜில் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வாட்டி பாயிண்ட் பி இருக்குது. இப்போ இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். அப்போ இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்யூ நாட் ஏ வெக்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே நம்ம இதோட யூனிட் வெக்டர் எழுதிக்கலாம். யூனிட் வெக்டர் பார்த்தா அப்படின்னா ஆர் கேப் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கலாம். இதே நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே பாயிண்ட் பியில் டுவர்ஸ் த சோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இங்கேலாம் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ எஃப் வெக்டர் ஈக்குவல் டு க்யூ நாட் ஏ வெக்டர் அப்படின்னு நம்ம கிடைக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அவே ஃப்ரம் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த சார்ஜ். அதே மாதிரி எனக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா டுவர்ஸ் த சோர்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தா அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த டெஸ்ட் சார்ஜ் க்யூ நாட். அதே மாதிரி எனக்கு இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த சோர்ஸ் சார்ஜ் க்யூ அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எதை மட்டும்தான் இது டிபெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சார்ஜ் ஆஃப் க்யூவை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அனதர் டெஸ்ட் சார்ஜ் க்யூ நாட டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஒரு க்யூ அப்படின்ற ஒரு சார்ஜ் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தா அப்படின்னா இதோட ஃபீல்டு வந்து ஸோ இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், க்யூ நாட் அப்படின்ற ஒரு சார்ஜ் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த ஃபீல்டு வந்து இதோட ஃபீல்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், க்யூ நாட் அப்படின்ற ஒரு சார்ஜ் நம்ம இங்கே கொண்டு வரோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா க்யூ நாட்டோட சார்ஜை நம்ம டிஃபைன் பண்ண மாட்டோம், ஒன்லி எனவே க்யூவோட சார்ஜோட வேல்யூ மட்டும் தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ இண்டிபெண்ட்டாக டெஸ்ட் சார்ஜ் க்யூ நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் எனது ஒன்லி சார்ஜ் க்யூ மட்டும் தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். பார்த்தா அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எனது ஒரு வெக்டர் குவாண்டிட்டி அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் டைரக்ஷன் இருக்கும், அதே மாதிரி என்ன இருக்கும் மேக்னிடியூட் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா நம்ம பார்த்துக்கிறது எஃப் வெக்டர் எனது க்யூ நாட் அப்படின்னு பார்த்துருக்கோம். இதில் என்ன பண்ணலாம், ஒன்றியோட பை ஃபோர் பை எப்சிலான் க்யூ பை எனது ஆர் ஸ்கொயர் ஆர் கேப் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னாயிரும் கம்மியாயிரும். இப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாகும்போது என்ன ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்னாயிரும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிக்ரீஸ் ஆயிடும்.
so epdi irundhuchu appadina yellow color la uniform magnet so uniform endu electric field appdi nama sollalam idhe enna paathana non uniform electric field appdi nama epdi irukku appdi paatha appadina so different direction la irukku so different direction la irukku adhe maari enadhu so r kodukona different direction r so different magnitude la irukku so different direction different magnitude la irukku appadina adhe epdi sollalama non uniform electric field appdi nama eduthukalam example paatha appadina so direction paatha appadina epdi irukum idoda magnitude small ah irukalam இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்னது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட்ல இருந்துச்சு அப்படின்னா அது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி எனக்கு சம்டைம் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா இங்கே இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த மாதிரி எப்படி மூவ் ஆகுது எப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா என்னது ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் மூவ் ஆகுது அப்போ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா என்னது அதுவும் என்னதான் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் சம்டைம்ஸ் போற அப்படின்னா ஒரு சார்ஜஸ் வந்து இப்படி மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்படி ஆப்போசிட் டைரக்ஷனா இப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா இது என்னதான் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம்